மீடியா சவனின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் விரைவில் 100 கோடி மதிப்பீட்டில் 7 மாடிகளை கொண்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ஒப்புயர்வு மையம் துவங்கப்பட உள்ளது. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தகவல். பொது சுகாதாரத்துறையின் மூலம் 7 மாவட்டங்களுக்கான அனைவருக்கும் நலவாழ்வு என்ற முன்னோடி திட்டத்தினை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் இன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கணேஷ் அவர்கள் தலைமையிலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் திரு பி கே வைரமுத்து அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியினை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்து பேசும்போது, அனைவருக்கும் நலவாழ்வு திட்டம் 2016-17 ஆண்டில் கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, பெரம்பலூர் சுகாதார மாவட்டங்களில் உள்ள சூளகிரி, விராலிமலை, வேப்பூர் ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட 67 துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் 17 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தோற்றுவிக்கப்பட்டது. இதன் மூலம் ஒவ்வொரு சுகாதார நிலையத்திற்கும் கூடுதலாக 1 கிராம சுகாதார செவிலியர் பணி அமர்த்தப்பட்டு அனைத்து நாட்களிலும் 24 மணி நேர சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா சவன் இணைய